நீதி பண்ற வரைக்கும் அதை யோசிக்குது. அப்ப அந்த பாலம் தான் இந்த பாலம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பிரமாணம்? நான் பின்னாடி பாக்குறோம் ராமர் என்ன இன்ஜினியரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அப்புறம் நிறைய என்ன பயங்கரமான பில்டு எல்லாம் பண்ணிருக்காரு இன்ஜினியரா, இவ்வளவு பெரிய கடலுக்கு நடுவுல பாலங்கிறது இன்னைக்கும் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. சைனா மாதிரியான ஒன்று ரெண்டு பேர் தான் செய்ய முயற்சி பண்றாங்க. அப்ப இன்னைக்கே சாத்தியமில்லாத விஷயம் இருக்கிற கடல்ல ஒரு அலைய கட்ட ஒரு ஒரு பாலத்தை கட்டுறங்கிறது சாத்தியமா இருக்குதா, அல்லது அது வந்து வால்மீகியோட கற்பனை வளத்தோடைய இன்னொரு உச்சம்? பல கம்பெனிஸ்க்கு பிட் பண்றோமோ இந்த இடத்துல சொல்றாரு, யாரு வந்து இதுக்கு ஹெட் இன்ஜினியர்னா நலன். அயம் சௌமிய நலோ நாம தனுஜோ விஸ்வகர்மனஹா, விஸ்வகர்மாவின் அம்சமாக இருக்கக்கூடிய நலன் கட்டுவான். பித்தா பித்ரா தத்த வரஸ்ரீமான் பிரதிமோ விஸ்வகர்மனஹா, விஸ்வகர்மாவினுடைய கட்டக்கூடிய சாமர்த்தியம் இந்த பிள்ளைக்கும் இருக்கின்றது, இவன் கட்டுவான். அதனால இன்ஜினியரையும் டிசைட் பண்ணியாச்சு யார் இதை சூப்பர்வைஸ் பண்ண போறான்னு. வெறும் ஒரு அபிமானமா வெறும் நம்பிக்கையா மட்டும் இல்லாம நம்ம அறிவியல் பூர்வமாவும் நம்ம கால தொடர்ச்சி நம்ம பாக்குறோம். இது வந்து யுக யுகமா நம்ம வந்து கால தொடர்ச்சி நம்ம வந்து ராமாயணத்துல பாக்குறோம், பிறகு பாகவதத்துலயும் நம்ம பாக்குறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து கால தொடர்ச்சி அதுக்கு வந்து இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது விஞ்ஞானம் என்கின்ற ஒன்றே பிரிட்டிஷர்கள் தான் ஏற்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சோழர்களோ பல்லவர்களோ பாண்டியர்களோ ஏதோ காட்டில் வசித்த ஒரு காட்டுவாசிகள். இப்போ ராமர் கட்டினார்னா ராமர் கட்டிருப்பா, அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் கட்டினார்? எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போனாதான் ஒரு சேத்து கட்ட முடியும். எனக்கு கேட்டா மாத்தி சொல்வேன், போயிட்டா கட்டவே முடியாது. அதுதான் கம்பருடைய ராமாயணத்தை வைத்துக் கொண்டே ராமரே இந்த சேத்துவ கிளம்பி போகும்போது உடைச்சுட்டான்னு எதிர்கட்சியினர் கூறினார். அப்படியே இன்னொரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கிற ஒரு டிஸ்பியூட் அண்ட் டிபேட் வந்து நம்ம பாக்கணும்னா, இந்த ராம சேத்து, இந்த வந்து சேது பிரிட்ஜ், ராமர் பாலம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இந்த ராமர் சேதுங்கிறது வந்து மனிதர்களால் இருக்கிற சேதுன்னா பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம், பாலம்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பாலம் வந்து இயற்கையாக இருந்த கடல்ல இருந்து அலைகளால வந்து மண் குவிந்து ஏற்பட்ட இயற்கையான மேடை அப்படின்னு ஒரு தியரி, இல்ல இது வந்து நம்ம ராமாயணத்துல சொல்லப்பட்ட மாதிரி வானரர்கள் அணில்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அங்க ராமேஸ்வரம் வந்து போடப்பட்ட பாதை மனிதர்களால கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு நம்ம பாக்குறோம். இந்த ராமாயணம்ங்கிறது முந்தானியத்து நடந்ததுல யுகங்களுக்கு முன்னால் நடந்தது. அப்ப அன்னைக்கு கட்டின ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது, அதுதான் இது அப்படின்னு ஒருவேளை இருந்ததா கூட அதுதான் இது அப்படின்னு நம்ம எப்படி பிரமாணம் பண்றது? இன்னைக்கு நம்ம வந்து கோர்ட்ல போய் இந்த கேஸ், இந்த ராமர் பாலத்தை இப்ப தற்போது வந்து இந்த அங்க ஒரு கடல் வழி பாதை அமைக்கலாம் சொல்லி சொல்லும் போது இந்த ராமர் பாலத்தை அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது சொல்லும் போது அவங்க வச்சு ஜெயிச்ச ஒரு பாயிண்டே என்னன்னா, இது வந்து ராமருடைய பாலம்ங்கிறது தான், ஒரு மணல் மேடம் தான் என்ன அடிச்சு போயிருப்பாங்க. அப்ப அந்த அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்டல் எமோஷனல் ஒரு பாயிண்ட் வைக்கும் போது நீதி பண்ற வரைக்கும் அதை யோசிக்குது. அப்ப அந்த பாலம் தான் இந்த பாலம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு பிரமாணம்? நான் பின்னாடி பாக்குறோம் ராமர் என்ன இன்ஜினியரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்து அப்புறம் நிறைய என்ன பயங்கரமான பில்டு எல்லாம் பண்ணிருக்காரு இன்ஜினியரா, இவ்வளவு பெரிய கடலுக்கு நடுவுல பாலங்கிறது இன்னைக்கும் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கு. சைனா மாதிரியான ஒன்று ரெண்டு பேர் தான் செய்ய முயற்சி பண்றாங்க. அப்ப இன்னைக்கே சாத்தியமில்லாத விஷயம் இருக்கிற கடல்ல ஒரு அலைய கட்ட ஒரு ஒரு பாலத்தை கட்டுறங்கிறது சாத்தியமா இருக்குதா, அல்லது அது வந்து வால்மீகியோட கற்பனை வளத்தோடைய இன்னொரு உச்சமா? அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய 5000+ இன்ஜினியரிங் காலேஜஸ்ல எந்த ஒரு காலேஜுக்குமே ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கூட போல. அவர்களும் எனக்கு தெரிஞ்சு பிஇ டிகிரி பிடெக் டிகிரி வாங்கினா மாதிரி தெரியல. ஆனா நம்ம பெருமையோடு சொல்றது ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார், ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பினார், பல்லவர்கள் கட்டின குகைகள் தான் இது, அதெல்லாம் சொல்றோம். அவர்களும் அவர் எந்த பிடெக் ஆனர்ஸ் வாங்கினாரா பிஇ வாங்கினாரா? அது அப்போ அந்த கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் கிட்ட கேட்கலன்னா 5000 வருஷத்துக்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடி ராமர்கிட்டயும் கேட்க முடியாது. ரெண்டாவது, இப்போ இந்த நீங்க கொண்டு ஒரு ரொம்ப சின்ன விஷயம் தான் இது, இன்ஜினியர் எந்த காலேஜ்ல போய் இன்ஜினியரிங் படிச்சாரு அப்படிங்கிறது, இந்த இன்ஜினியரிங் மெடிக்கல் சயின்ஸ் அட்வொகேட் இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய பெயர். அன்றைய காலகட்டத்துல நியாயாலயங்கள் இருந்தது, கோர்ட் எல்லாம் அந்த காலத்திலயே இருந்தது, அவள் எல்லாம் பிஎல் படிச்சாலாம் நம்ம கேட்க முடியாது. அதனால திஸ் தியரி தட் அவர் வந்து இன்ஜினியர்
படிச்சாரா, இன்ஜினியரிங் படிச்சாரா, இன்ஜினியரிங் டிகிரி இருந்ததாங்கிறது ரொம்ப. இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிரைவேட் காலேஜஸ் இல்லாம இருந்திருக்கலாமே தவிர, நம்முடைய மூதாதையர்களே இந்த இன்ஜினியரிங் படிச்சிருந்திருக்காங்க, இந்த தத்துவ சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, இந்த வான சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, தர்க்க சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, கணித சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கத்துருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லு வைக்கணும்னா சிம்பிளா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட் கூட இல்லாதவர் எப்படி ஒரு கோவில் கட்டிருக்க முடியும்? அழகா அது பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இந்த காலத்துலயாவது பேஸ்டிங் இருக்கணும். எப்படி அதெல்லாம் பண்ணா? சோ தேவர் ஆல் பெட்டர் இன்ஜினியர்ஸ் தென் அஸ், அப்படிதான் நான் சொல்லுவேன். தேவர் ஆல் பெட்டர். அவா கட்டின ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரகதீஸ்வரர் கோவில் இன்னைக்கும் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுல அவ்வளவு ஏர் கிராக் இருக்கு, வாட்டர் லீக் ஆகுது. சோ ஹூ வாஸ் அ பெட்டர் இன்ஜினியர்? நானே ஒரு இன்ஜினியர் தானே. அதனால இது யார் கேட்டிருந்தாலும், இது இன்னார் இணையார் இல்ல, யார் அவர் இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போய் கட்டிருக்காரான்னு கேட்டிருந்தாலும் ரொம்ப இம்மெச்சுவர் குவெஸ்டினா இருக்கு. சரி, இப்போ மெச்சுவரா நம்ம இந்த நீங்க கேட்ட கேள்வியை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தியரி. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இது வந்து இயற்கையால் ஒரு மணல் திட்டு, ஒரு ஓஷியானிக் ரிட்ஜ் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது ஒரு நேச்சுரல் ஃபெனாமினு சொல்லியிருக்கேன். இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் நடத்தக்கூடிய சேனல், அவர்களுக்கும் ராமாயணத்துக்கோ வைணவத்துக்கோ சைவத்துக்கோ சம்பந்தமே இல்லை. அவர்கள் கூறியது என்னவென்றால், திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேன்மேட் அண்ட் நேச்சுரலி மேட் பிரிட்ஜுங்கிறார். கீழே இருக்கக்கூடிய ஓஷியானிக் ரிட்ஜை எது இயற்கையாக ஏற்பட்டதோ அதை ஆதாரமாக வைத்து கொண்டு பல ஆண்டுகள், தோராயிரமா அவா கொடுக்கக்கூடிய வருஷம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேன்மேட் ஃபார்மேஷன் தட் லுக்ஸ் லைக் அ ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ், ஒரு முத்துஹாரம் போல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது, ஒரு இயற்கையாக அமைந்த ஓஷியானிக் ரிட்ஜின் மீது அமைந்திருப்பது போல் எங்களுக்கு சேட்டலைட்ல இருந்து தெரியுதுன்னு அவா சொல்றான். நான் சொல்லல. So this is a combination. ராமர் இப்ப நம்ம எதுவுமே ஏற்கனவே அந்த பகுதி வந்து கொஞ்சம் மேடா இருக்குது, அதை வந்து அவங்க புரிஞ்சிருந்தாங்க. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை ஏற்கனவே இயற்கையா அமைஞ்ச மேடு மேல இவர்கள் பாலத்தை கட்டுறாங்க. சோ இரண்டுமே அங்க இருக்கு, லேயர்ல லேயர்ல இருக்கு. அப்புறம் ரெண்டாவது, இப்போ அந்த பிரிட்ஜ் ராமர் தான் கட்டினாரா, எப்படி கட்டினார், எதுவுமே இப்ப நம்ம இயற்கையில எது பார்த்தாலுமே, ராஜேந்திர சோழன் ஆகட்டும், ராஜராஜ சோழன் ஆகட்டும், நீங்க மகேந்திரவர்மன் பல்லவன் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு கல்வெட்டும் புத்தகமும் தான் உதவும். சிசிடிவி கேமரா யாரும் இருந்த போது இல்லை நமக்கு, அதனால புத்தகத்தை லிட்ரேச்சரை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம எப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரேஸ் பண்ணணும்னா பர்மிஷன் கேட்போமோ ராமரும் கேட்டார். ஏன்னா இக்காலஜி இல்லையா, ஒரு கடல்ல வந்து நான் ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா முதல்ல அந்த கடல் அரசன் இக்கோலாஜிக்கல் சாங்ஷன் கொடுக்கணும், கிரீன் ட்ரிபியூனல் போய் கொடுக்கணும். ராமர் கேட்டார், விதாசியே ஏனகந்தாசி விஷகிஷ்யே ஹெகம் ததா நக்ராஹா விதமிஷ்யந்தி யாவத் சேனா தரிஷ்யதி அப்படின்னு சொல்லிட்டு, ஹரிணாம் தரணே ராம கரிஷ்யாம் யதாஸ்தலம். ஓஷியன் கிங், கடலரசன் வந்து, கடலரசன் கடலுக்கு அரசன் வச்சுக்கலாம், இல்லாட்டா அன்றைய காலகட்டத்துல ஓஷியானிக் வாட்டர்ஸ்க்கு இருந்த மினிஸ்டர்னு வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கிறார், பரவாயில்ல ராமா நீ நலனை வச்சு இந்த சேத்துவை கட்டிக்கோ. இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஒரு பர்மிஷனை நம்ம வாங்கி ஒரு பிரிட்ஜோ ஒரு பாலமோ கட்டுறோமோ ராமரும் அப்படி கட்டினார், அதனால அதுல சந்தேகம் இல்லை. ரெண்டாவது ஒரு வார்த்தை என்ன சொல்ற, இந்த இடத்துல நிறைய கிராக்கடைல்ஸ் இருக்கும். மகராலயம்ங்கிற, பொதுவா நம்ம மகரங்கள் ஒரு கிராக்கடைல் இருக்கிறது ஒரு குளத்துல கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ரிவர்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகம் வச்சுங்கோ, சால்ட் வாட்டர்ல கடல் தண்ணி உப்பு தண்ணியில இருக்கக்கூடிய கிராக்கடைல்ஸ் உலகத்திலேயே வாழக்கூடிய பகுதி பே ஆஃப் பெங்கால் உண்டிதான். அதுக்கு குரோக்கடைலஸ் போரோசஸ் அப்படின்னு பேர் அந்த வகைக்கு. அதனால இப்ப ராமர் வந்து அந்த பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் சந்திப்புல தானே கட்ட போறார். அதனால இந்த இடத்துல மகராலயம் சொன்னா ஒருத்தர் கேப்பார், இல்லையே இது மகரங்கள் இருக்காதே, முதலைகள் இருக்காதேன்னா முதலைகள் இருக்கும், ஏன்னா இந்த இடத்துல மட்டும் முதலைகள் இருக்கும், இன்றைய காலகட்டத்திலயும் ப்ரூவ் ஆகுது. அதுக்கு மேல சொல்றாரு, இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட்னு கொடுத்தா ஒரு ஹெட் இன்ஜினியர், இப்ப நம்ம எப்படி பல கம்பெனிஸ்க்கு பிட் பண்றோமோ, இந்த இடத்துல சொல்றாரு யாரு வந்து இதுக்கு ஹெட் இன்ஜினியர்னா நலன். அயம் சௌமிய நலோ நாம தனுஜோ விஸ்வகர்மனஹா, விஸ்வகர்மாவின் அம்சமாக இருக்கக்கூடிய நலன் கட்டுவான், பித்தா பித்ரா தத்த வரஸ்ரீமான் பிரதிமோ விஸ்வகர்மனஹா, விஸ்வகர்மாவினுடைய கட்டக்கூடிய சாமர்த்தியம் இந்த பிள்ளைக்கும் இருக்கின்றது, இவன் கட்டுவான். அதனால இன்ஜினியரையும் டிசைட் பண்ணியாச்சு யார் இதை சூப்பர்வைஸ் பண்ண போறான்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, இந்த நலன் எந்த ஊரை சார்ந்தவன்,
இப்ப அந்த நளனை பத்தி சொல்லும் போது அபிபேதுர் மகாரண்யம் கிருஷ்ணா சதசஹசிரசா, அது என்னன்னா மந்தர பர்வத்தத்து கிட்ட இந்த நளனுடைய அம்மா பூஜை பண்ணி வந்த குழந்தையா இந்த குழந்தை. மந்தர பர்வத்தம்ங்கிறது இன்றைய காலகட்டத்துல பீகார்ல இருக்கு, பங்காங்கிற இடத்துல. அதனால பீகாரை சார்ந்த நளன் வந்து இதை கட்டியிருக்கார் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. மேல ஒரு விஷயம் சொல்றார், இந்த குரங்குகள் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தன, கல்லு மரம் இதெல்லாம் லிஸ்ட் போடுறார் வால்மீகி ஒரு 20-30 ஸ்லோகங்கள். என்னென்ன மரம் எல்லாம் எடுத்துன்னு வந்தார், ஷாலங்கிற மரம், அதுக்கு ஷோரியா ரொபஸ்தா குங்கிலியம்னு பேர் இருக்கு, தாவ அங்கோசிசஸ் லாட்டிஃபோலியா, வம்சைஹி நிறைய பேம்பு அதாவது வந்து மூங்கில் மரத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள், குட்டஜம் ரிக்லியா ஆன்டி டெஸ்டரின்டிகா அப்படின்னு பேர் அந்த மரத்துக்கு. எதுக்கு நான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயாலஜிக்கல் பேர் சொல்றேன்னா, வால்மீகி 7500 வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த மரங்களை எடுத்துக்கொண்டு இந்த குரங்குகள் வந்தன இந்த சேதுவை கட்டுறதுக்குன்னு சொல்றது, அத்தனை மரமும் இன்னைக்கு இருக்கு. அந்த அத்தனை மரத்துக்கும் ஒரு சயின்டிபிக் பேருக்கு, தாளம்ங்கிற மரம் புராசிஸ் பிளபெரிசா, திமிரா ஜாந்தோலியம் அர்மாட்டம், பில்வ மரம் ஏகில் மேர்மோலிஸ், சப்தபர்ணா ஆஸ்டோனியா ஸ்கோலாரிஸ், இவ்வளவு மரங்கள் என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்காரோ அத்தனை மரங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த குரங்குகள் இங்கே இட்டன. அதனால அவர் பர்மிஷன் வாங்கினதோ, ஹெட் இன்ஜினியரா நலனை ஏற்பாடு பண்ணியதோ, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணான்னு சொன்னதோ, இன்றைய காலகட்டத்துல ஒரு பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம என்ன ஸ்டீல் யூஸ் பண்ண போறோம், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போறோம், இதுக்கு சூப்பர்வைசர் யாரு, பர்மிஷன் லெட்டர் என்ன, என்னெல்லாம் நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோமோ அதெல்லாம் விவரம் பண்ண சொல்றாரு. ஏன்னா இது இவருடைய கற்பனையாக இருந்தால் பாண்டேஜி அவர் ஒரே வார்த்தையில ஏதோ பிரிட்ஜ் கட்டினார்னு எழுதி போயிருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுக்கணும். எப்பவுமே த டெவில் லைஸ் இன் த டீடைல்ஸ் ஆங்கிலத்துல, எப்பவுமே டீடைல்ஸ் கொடுத்தா யாராவது நம்மள குறுக்கு கேள்வி கேட்கலாம். இவ்வளவு டீடைல்ஸ் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா நடந்ததை அப்படியே சொல்ற. அடுத்தது இப்ப நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, 2014-15 நேஷனல் ஹைவேஸ் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் கட்டுவா, இப்போ 36 மாறி இருக்குன்னு அவரும் சொல்றாரு. முதல் நாள் 14 யோஜனை கட்டினா, 2வது நாள் 20 யோஜனை, 3வது நாள் 21, 4வது நாள் 22, 5வது நாள் 23. சனலேன கிருத சேது சாகரே மகராலயே சுஷுபே சுபக ஸ்ரீமான் சுவாதிபதை இவாம்பரே. ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்குற, இப்போ ஒரு நிறுவனம் நடத்துறோம்னா நம்ம கேட்போம் இல்லையா இன்னைக்கு எவ்வளவு இவ்வளவு நடந்திருக்குன்னு, வால்மீகி அதையும் கொடுக்குறார். கொடுத்துட்டு சொல்றார், விஷாலஹா சுக்ருதஹா ஸ்ரீமான் சுபூமிஹி சுசமாஹிதா அசோபத மகாசேது சீமந்த இவ சாகரே. அது மேலேந்து பார்த்தா இப்ப பேர்ட்ஸ் ஐ வியூ, இப்பெல்லாம் ட்ரோன் கேமரா வச்சு மேலே எடுக்கிறோம் இல்லையா மேப்பிங் பண்ணும்போது, இது வந்து அழகா ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய வகுடு போல் இருக்கின்றது அவ்வளவு அழகா சொல்ற. இது ஒரு பக்கம் ராமர் சேது கட்டினதை பத்தி சொல்றாரா, இப்போ சீதையை மீட்டெடுத்து அக்னி பரீட்சையை செய்து புஷ்பக விமானத்துல ஏறி வரும்போது ராமர் தாங்கள் எந்த இடத்திலேந்து கிளம்பினார்களோ அதெல்லாம் வர்ணிச்சுட்டே வரார். இப்போ ஒரு ஹீரோ சொல்ல மாட்டாரா நான் உனக்காக என்னெல்லாம் பாடுபட்டிருக்கேன் பாரு அப்படிங்கிறது. சோ அதை ராமர் எக்ஸ்பிளைன் பண்ணி வரும்போது திருக்கூட்ட மரபத்திலேருந்து கிளம்புறா. அது இன்றைய காலகட்டத்துல நீங்க வந்து கொலம்போ போய் கொலம்போல இருந்து நுவர இலியா அப்படின்னு ஒரு மலைப்பகுதி இருக்கு, ஹில் ஸ்டேஷன், கண்டி வழியா போகணும். அது போகும்போது நுவர இலியாங்கிற ஹில் ஸ்டேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அந்த நுவர இலியாங்கிறது தான் ராவணன் வைத்திருந்த அசோகவனமாக இருக்கணும். அங்க வந்து ஹக்கலான்னு ஒரு கார்டன் கூட இருக்கு, அந்த இடத்துல சீதை வாழ்ந்து வந்த அசோகவனம்னு இன்னைக்கும் இருக்கு, திவரும் புலான்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நுவர இலியாலேருந்து கிளம்பினவர் சண்டை போட்ட இடத்த சொல்றாரு, இந்த இடத்துல தான் நாங்க சண்டை போட்டோம் கிளம்பின உடனே, ஒரு இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துல தான் நாங்க சண்டை போட்டோங்கிறார். அது கண்டி பக்கத்துல இருக்கணும், ஏன்னா லக்கலா அப்படின்னு சிங்கள மொழியில சொல்லக்கூடிய வார்த்தையில தான் ராவணன் ராமனுடைய சைன்யத்தை அந்த உயரமான மரத்தில் மலை மீது நின்று பார்த்தான், அதுக்கு வந்து லக்கலான்னு பேரு. அடுத்தது துணுவிலா, எந்த இடத்திலிருந்து ராமன் ராவணனை பார்த்து விட்டு அம்படித்தானோ, துணுவிலா எவ்விடத்திலிருந்து அம்பு எய்யப்பட்டதோ, இதுதான் சிங்கள மொழியில இருக்கக்கூடிய அர்த்தம். அடுத்தது யகங்களா, எந்த இடத்தில் ராவணனுடைய உடல் மரணத்துக்கு பிறகு வைக்கப்பட்டதோ, ஊர் மக்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக யகங்களா. அப்ப ராமர் ஒரு வார்த்தை சொல்ற ராமாயணத்துல, அத்த மந்தோதரி நாம பாரியாதம் பரியதேவயது சபத்னீனான் சஹசிரேன சாஸ்திரேன பரிவாரிதா, இவ்விடத்தில் வைத்திருந்த ராவணனுடைய உடலை பார்த்துதான் மந்தோதரியும் ஏனைய பத்னிமார்களும் வந்து புலம்பி அழுதார்கள் சீதையே, அதை வர்ணிச்சுன்னு வர்றார், கரெக்டா ரிவர்ஸ்ல வர்ணிச்சுன்னு வர்றார். அடுத்தது ஒரு தீவை பார்த்து சொல்றார், இந்த தீவில் தான் நாங்கள் ஓரிரவு தங்கினோம் சீதை, அதுதான் மன்னார் ஐலேண்ட்.
ஏதத்து திருஷ்யதே தீர்த்தன்னு சமுத்திரஸ்ய வரானனே எத்திர சாகரமுத்தீரிய தான் ராத்திரிம் உஷிதாவயம் ராத்திரிம் ஏகராத்திரிம் ஒரு ராத்திரி தங்கினோம். அடுத்தது இப்ப சேது வர்ணிக்கிறார் மன்னார் ஐலண்டானே நம்ம சேது ஆரம்பிச்சுடுமே. ஏஷ சேதுர்மயாபத்தா சாகரே சலிலாரணவே தவஹேதோ விஷாலாட்சி நலசேதுஹு சுதுஷ்கரஹா. அதாவது நலனுடைய பேரால் நான் இந்த சேதுக்கு நலசேதுன்னு பேர் வச்சிருக்கேன், ஏன்னா அவன் தான் ஹெட் இன்ஜினியர். உனக்காக தவஹேதோர் விஷாலாட்சி பெரிய கண்களோடு கூடிய விஷாலாட்சியே சீதையே உனக்காக நான் கட்டின சேதுவம்மா இது. அடுத்தது இப்போ வந்து அப்படி வரும்போது ஒரு வார்த்தை சொல்றார், ஏதத் குக்ஷௌ சமுத்திரஸ்ய ஸ்கந்தா வாரநிவேசனம் அத்த பூர்வம் மகாதேவஹா பிரசாத மகரோத் பிரபு. இவ்விடத்தில் தான் நாங்கள் மகாதேவனை தொழுதோம். ஒருவேளை அதுதான் ராமேஸ்வரமாக இருந்திருக்கலாம். அதான் ஒண்ணு இன்னும் தாண்டி வரும்போது சொல்றார், இந்த இடத்திலிருந்து தான் நாங்கள் சேது கட்டுறத துவங்கினோம் சொல்றார். ஏதத்ரு திஷ்யதே தீர்த்தே சாகரஸ்ய மகாத்மனஹா சேதுபந்த இதிக்கியாதம் திரைலோக்கியனச்ச பூஜிதம் ஏதத் பவித்ரம் பரமம் மகாபாதக நாசனம் அத்த ராட்சச ராஜோயம் ஆஜகாம விபீஷணஹா. விபீஷணனும் இவ்விடத்துக்குத்தான் வந்தான். அதனால இதுதான் திருப்புல்லானியா இருந்திருக்கும். புல்லணையை வைத்துக் கொண்டு ராமர் அங்கதானே பர்மிஷன் கேட்கறதுக்காக தர்பசயன ராமரா இருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, வால்மீகி ராமருடைய கதையை சொல்ல வந்தவர் இமோஷனை சொல்லியிருக்கணும். சீதையை பார்த்து ராமர் எழுத, ராமரை பார்த்து சீதை எழுத, இவ்வளவு ஜியாகிரபிக்கல் டீடைல்ஸ் தான் அவர் கொடுக்கணுங்கிறதே இல்லையே. நம்மளே ஜியாகிரபிக்கல் டீடைல்ஸ் கேட்டா ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம மாறி மாறி சொல்லுவோம். வால்மீகி அந்த தப்பே பண்றது இல்ல. இதையே எவ்வளவு நேரத்துல போனாங்கிற தப்பா சொல்லுவோம், எவ்வளவு எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுங்கிற தப்பா சொல்லுவோம், எவ்வளவு தூரம் இருந்துங்கிற தப்பா சொல்லுவோம். அது முன்ன குத்துமைப்பா சொல்லிட்டு இருப்போம். அதான் சோ இப்போ பாருங்கோ, வால்மீகி ஹூ ஹாஸ் நோ கம்பல்ஷன் டு கிவ் சச் டீடைல்ஸ், எது எந்த மெட்டீரியல்ஸ்ல கட்டினார்கள், எந்த பர்மிஷன் எடுத்தா, எப்படி கட்டினா, ஏன் நம்மளால ஒத்துக்க முடியலன்னா பாண்டியஜி இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை என்னன்னா, வி ஹவ் பீன் மேட் டு பிலீவ் இன் த லாஸ்ட் 50-60 இயர்ஸ் ஆர் 200 இயர்ஸ் இந்த பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்த உடனே. அதாவது விஞ்ஞானம் என்கின்ற ஒன்றே பிரிட்டிஷர்கள் தான் ஏற்படுத்தினார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சோழர்களோ பல்லவர்களோ பாண்டியர்களோ ஏதோ காட்டில் வசித்த ஒரு காட்டுவாசிகள், அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால. இப்போ ராமர் கட்டினார்னா ராமர் கட்டிருப்பாரா, அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் கட்டினார், எப்படி ஆயிடுச்சுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் போனாதான் ஒரு சேது கட்ட முடியும். எனக்கு கேட்டா மாத்தி சொல்லுவேன், போயிட்டா கட்டவே முடியாது. அதுதான் இதுல இட்ஸ் நாட் நான் வந்து ரிடிக்யூல் பண்ணல, மட்டத்தட்டல. நம்ம பாரம்பரியமான ஒரு ஞானத்தை எந்த ஒரு நாடும் கொண்டாடும். எந்த ஒரு நாட்டுக்குமே அதனுடைய பாரம்பரியத்துல ஒரு பெரிய பெருமை இருக்கும். அது என்னவோ அது எல்லாரும் நான் சொல்ல வரல, ஒரு செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் ஃபீல் எல்லாம் பிரிட்டிஷர்ஸ் தான் கொடுத்தா. பிரிட்டிஷர்கள் கொடுத்தது ஒரு விதமான சிஸ்டம், அதை நான் படிச்சிருக்கேன், நீங்களும் அந்த சிஸ்டம்ல தான் படிச்சிருக்கேன். அதுக்காக முன்னோர்கள் வைத்த ஒரு சிஸ்டத்தை நம்மளால நம்பவே முடியலன்னா நம்மளால எதுவுமே நம்ப முடியாது. கரிகாலன் கட்டினதையும் நம்ப முடியாது, பல்லவன் கட்டினதையும் நம்ப முடியாது, சோழர்கள் கட்டினதையும் நம்ப முடியாது. நம்ம வந்து அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இதுல எல்லாம் நிபுணர்களாக இருந்தோங்கிறதையும் ஒத்துக்க முடியாது. சரி, இப்ப விஷயம் என்னன்னா வால்மீகி இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்ப நான் கம்பர் வரேன். கம்பர்னு சொல்றார், மற்ற இதன் தூய்மை எண்ணின் மலரயன் தனக்கும் எட்டா. மலரயன் பிரம்மாவுக்கும் எட்டாதான் இந்த சேதுவின் பெருமை. பொன்தொடி தீவை யான் என் புகழ்கேன் கேட்டி அன்பால் நான் இதை என்னேன்னு புகழ்வேன் அப்படின்னு ஒரு பாடல் பாடுகின்றார். கங்கையோடு யமுனை கோதாவரியோடு கழிந்தை சூழ்ந்த புன்னீர் நதிகள் யாவும் படிந்து அலால் புன்மை போகா. எந்தெந்த நதிகள்லாம் புனிதம் கொடுக்குறதுன்னு சொல்றோமோ, பவித்திரமாக இருக்கக்கூடிய நதிகள் கங்கையோடு கழிந்தை காவேரி இதெல்லாம் இருக்கு. அத்தனை நதிகளும் கொடுக்கக்கூடிய புண்ணியம் இந்த சேது ஸ்நானம் கொடுக்கும் அப்படின்னு கம்பர் ஒரு பாடல் எடுக்கிறார். அதே மாதிரி நெற்றியின் அழலும் செங்கண் இந்த மாதிரி ஏன் இந்த பாடல ஒண்ணுன்னா சொல்ற, இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இல்ல என்னாச்சு, இந்த சேது ப்ராஜெக்ட் வரும்போது ராமாயணத்துல வால்மீகி சொல்லியிருக்கார். ஆனா வால்மீகி ஒரு காலகட்டத்தில் சொல்லியிருந்தாலும் பிற்காலத்தில் வந்தவர்கள் யாராவது இத ஒத்துன்றிருக்காளா, வால்மீகி சொல்லிட்டு போயிருப்பார். இப்ப வால்மீகி சொன்ன அத்தனை விஷயங்களையும் பின்னாடி வந்தவர்கள் ஒத்துக்கொள்ளணுங்கிறது அவசியம் இல்லையே. ரெண்டாவது, கம்பர் ஜியாகிரபிக்கலா லொகேட் ஆயிருக்கவர். இப்ப அவர் வந்து வங்காளத்திலயோ அஸ்ஸாம்லயோ இருந்ததா பரவாயில்ல, சேது ஆரம்பிச்சதே தமிழகத்தில் இருந்துதான். அதனால கம்பருக்கு இன்னும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். இப்ப கம்பருடைய ராமாயணத்தை வைத்து கொண்டே ராமரே இந்த சேதுவை கிளம்பி போகும்போது உடச்சுட்டான்னு எதிர்கட்சியினர் கூறினார்கள். இப்ப யார் அந்த வழக்கை தொடுத்தார்களோ அவ என்ன சொல்லிட்டான்னா, இது ராமருடைய சேது, அதை அப்படியே வச்சுக்கணும், இல்ல உடைக்கலாம், ஏனெனில் இது ராமரே
உடைச்சிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ரெண்டு பாடல்களை எடுத்தார்கள். ஆவினை குறவரோடும், அடுத்தது மரக்கலம் இயங்க வேண்டி, இந்த போட்ஸ் எல்லாம் போகணுங்கிறதுக்காக ராமரே உடைச்சு போயிட்டார்னு ரெண்டு பாடல்களை எடுத்தார்கள். ஆனா வாஸ்தவத்துல என்னன்னா கவர்மெண்டோட பப்ளிகேஷன்ஸ்லயே இந்த ரெண்டு பாடல்கள் இல்லை. கவர்மெண்ட் இப்ப எந்த கவர்மெண்ட் இதை வந்து இந்த ரெண்டு பாடல்கள் இருக்குன்னு சொன்னாலும் ராமரே உடைச்சு போயிட்டார்னு. இப்ப நீங்க தமிழ் வெர்ச்சுவல் லைப்ரரி அதனால இப்ப இடை சேர்க்கை இதெல்லாம் நடுவுல சேர்த்திருந்தா என்ன பண்றது, ஒண்ணுமே இல்ல. ஃபோர்த் எடிஷன் ஆஃப் கம்பராமாயணம் எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம வர்த்தமானம் பதிப்பகத்துல பூவண்ணன் ஜெய ஸ்ரீச்சந்திரன் அப்புறம் மாணிக்கம் இவாள்லாம் எழுதியிருக்காங்க, அதுலயும் இந்த ரெண்டு பாடல்கள் இல்லை. தமிழ்நாடு அமைத்த தமிழ்நாடு வர்ச்சுவல் லைப்ரரியிலயும் இந்த ரெண்டு பாடல்கள் இருப்பினும் இதுக்கு உரை இல்லை. அதனால ராமர் வந்து சேத்துவ மறுபடியும் உடைச்சிட்டு போயிட்டாருங்கிறதுக்குலாம் இதுல எடுத்துக்காட்டே இல்லை. இன்னொன்னும் இதுக்கு ப்ரூஃப் எல்லாம் சொல்லும் போது விஷ்ணு புராணம், இந்த விஷ்ணு புராணத்துக்கு ஏன் அவ்வளவு பெருமைன்னா கல்வெட்டிலேயே விஷ்ணு புராணங்கள் இருக்கு. விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி சொல்லும் போது இந்த இடத்துல சேத்து கட்டினார் அப்படின்னு இந்த இடத்த கிளீனா எடுக்கிறார். பாகவத புராணத்துல சுகபிரமம் எடுக்கிறார் பத்வோதௌ ரகுபதி விவிதா திரிகூட்டைஹி சேத்தும் கபீந்திர, பாகவத புராணத்துல சுகபிரமம் எடுக்கிறார். அடுத்தது தண்டிங்கிற ஒரு கவி, அதாவது அவர் நம்ம பல்லவர்கள் ஆண்ட காலத்துல வாழ்ந்தவர், அவர் தன்னுடைய காவிய தர்ஷத்துல எடுக்கிறார் மகாராஷ்டிராயம் பாஷா பிரகிருஷ்டம் பிராகிருதம் விதுகு சாகரஹா சுக்தி ரத்னானாம் சேதுபந்தாதி என்மயம். அந்த தண்டிங்கிறவர் ஏழாவது எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் சொல்றார் மகாராஷ்டிரத்தை சார்ந்த பிரவரசேனன் என்கின்றவன் சேதுபந்தனம்னு 2500 ஸ்லோகங்கள் கொண்டு ஒரு காவியமே எழுதியிருக்கார், டீட்டெயிலா எப்படி சேத்து கட்டினான்னு. அந்த சேதுபந்தனம்ங்கிற காவியம் பிராகிருத மொழியில இருக்கு. அதுல இருந்து ஒரு சும்மா ஒரு வரி உங்களுக்கு நான் சொல்றேன். ஆரம்பந்தே செயல்லோ தியாவசமோ தருட்டி மீ நபளே ஹோயி துஹாய சமந்தோ சோச்சிய அண்ணோ புனோ புனோவோ சமுத்தோ. இந்த மாதிரி 2500 ஸ்லோகங்கள் பிரவரசேனன்கிறவன் எழுதியிருக்கான், சேது எப்படி கட்டினார்னு ஒரு டீட்டெயில்டு அக்கௌண்டே இருக்கு. ஏழாவது நூற்றாண்டு வால்மீகி சொன்னதை இன்னும் விரிச்சு டீட்டெயிலா சொல்லிருக்காரு. டீட்டெயிலா சொல்லியிருக்கார் பட்டி காவியம் ஏழாவது நூற்றாண்டு, அதுல சேது பத்தி இருக்கு. 9வது நூற்றாண்டு க்ஷேமேந்திரன் ராமாயண மஞ்சரின்னு எழுதினா அகோபத பிரபாவோயம் ராகவசியாதி பௌருஷா கேன திருஷ்டம் கதாநாம மகாபௌ சேதுபந்தனம், சேது கட்டி 9வது நூற்றாண்டுல இருக்கு. அதனால இந்த ராமர் கட்டின சேதுவ வால்மீகி மட்டும் சொல்லல, பின்னாடி வந்த வடமொழியாகட்டும் நம் தமிழ் மொழியாகட்டும் எந்த மொழியாகட்டும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆமோதனம் பண்ணா பிற்காலத்துல வந்த மேப்ஸ்ல எல்லாம் கூட இதுக்கு நலசேது நலசேது என்கின்ற பெயர் வந்து, அப்புறம் பிற்காலத்துல இதுக்கு ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு பேர் வந்துருச்சு. அது ஏன் வந்ததுன்னு எனக்கும் தெரியல, ஆதாம் இந்த பக்கம் போனாரான்னு தெரியல, நலசேதுன்னு தான் இருந்தது. 1400வது ஆண்டு அரௌண்ட் 1400 BC, ராமாயணம் கிட்டத்தட்ட 5000 BC இல்லையா, 1400 BC என்ன சொல்றாருனா ஒரு சுனாமி வந்தது. இப்போ சுனாமி அடிக்கடி இந்த பகுதியில் வரும் இல்லையா, சுனாமி வந்தது. அப்போது எந்த பிரிட்ஜில் நடந்து போவார்களோ லங்கைக்கு அந்த பிரிட்ஜு மறுபடியும் கொஞ்சம் ஜலத்தில் மூழ்கிடுத்து, அங்கங்கே கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டது. அதனால அது நடக்கிறதுக்கு அந்த 7500 இந்த பிரிட்ஜ் இருக்கிறதே பெரிய விஷயம், அதில் விரிசல் ஏற்பட்டது. அதனால திஸ் இஸ் திரும்ப அது வந்து எப்படி ராமர் காலத்துல வந்து அவர் பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி அது ஒரு மேடா இருந்ததோ அது போல இப்போது மேடா இருக்கிற நம்ம பார்க்க முடியும் அந்த இடத்துல. அந்த மேடாவும் இருக்கு, அது மேல சில மேன்மேட் ஃபார்மேஷன்ஸோட ஷோல்ஸ் சில பீசஸும் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ செடிமெண்ட் ஆகி காரல்ஸா மாறி இருக்கோ, ஒரு காலகட்டத்துல அது மரமா இருந்திருக்கணும். ஏன்னா அவர் கீழே மணல் திட்ட வச்சு மேல வெவ்வேறு மரங்கள் போட்டார் இல்லையா பாண்டேஜி, அந்த மரங்கள்லாம் அதுக்கு மேல கல்லை போட்டு கல்லுக்கு மேல சின்ன கல்ல எல்லாம் போட்டு அது அப்படியே இருந்திருக்கு. செடிமெண்ட் ஆகி செடிமெண்ட் ஆகி இந்த கீழே இருக்கக்கூடிய மரங்கள்லாம் வெவ்வேறு காரல்ஸா மாறி இருக்கு, வெவ்வேறு வஸ்துக்களா மாறி இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணலாம். அது ப்ராப்ளம். இப்ப ராமர் கட்டின போது சிசிடிவி இருந்ததான் கேட்டா, யார் கட்டின போதும் ஷாஜஹான் கூட தாஜ்மஹால் கட்டும் போது சிசிடிவி இல்லை, ஆனா அவர் கட்டினாருன்னு ஒத்துக்கிறோம் இல்லையா. அப்படின்னா ராமருடைய சேதுவும் சத்தியம்தான். இது நம்பக்கூடியவர்களுக்கு, நம்பாதவர்களுக்கு நான் என்ன சொல்றேன், இட் இஸ் அ நேச்சுரல் ஃபார்மேஷன். மரத்தை வெட்டினா நம்ம என்ன சொல்றோம், டீஃபாரஸ்டேஷன், இதை வந்து ஒரு கேஸ் போட்டுடணும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இயற்கையில ஈக்காலஜியில ஒரு ஓஷன்ல இருக்கக்கூடிய மணல் திட்டை நம்ம ஏன் உடைக்கணும், ராமர் கட்டினதையே வச்சுக்காதீங்க, ராமர் கட்டலைன்னு வச்சுங்க, எதுக்கு இடிக்கணும், அது இடிக்கிறதும் தப்பு அந்த எண்ணமும் தப்பு. மோரோவர் நீங்க ராமர் பாலம் வந்து வெறும் ஒரு அபிமானமா வெறும் நம்பிக்கையா மட்டும் இல்லாம நம்ம அறிவியல் பூர்வமாவும் நம்ம கால தொடர்ச்சி நம்ம பாக்குறோம். இது வந்து யுக யுகமா நம்ம வந்து கால தொடர்ச்சி நம்ம வந்து ராமாயணத்துல பாக்குறோம், பிறகு பாகவதத்துலயும் நம்ம பாக்குறோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து கால தொடர்ச்சி அதுக்கு வந்து இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.